இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 எக்ஸாம்க்கு ஜெனரல் ஸ்டடிஸ்ல மாடல் क्वेश्चन பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல ரெண்டு மாடல் क्वेश्चन பேப்பர் பார்த்திருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த மாடல் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். டெலிகிராம்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ பார்க்க போற क्वेश्चनஸ்ல எத்தனை क्वेश्चन உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி, அனிமோமீட்டர், பனாரஸை தாக்கி அரசர் செய்சிங்கை சிறையில் அடைத்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது பாரம்பரிய தன்மை கொண்டது? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விந்தணு. இது மாதிரி மேக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் மேக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் இருக்கும். அமிலமலையினால் ஏற்படும் விளைவுகள், கண்கள் மற்றும் தோலில் எரிச்சல் ஏற்படுதல், விதை முளைத்தல் மற்றும் வளர்ச்சியை தடை செய்தல், மண்ணின் வளத்தை மாற்றி தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பாதித்தல், கட்டிடங்களை அரித்தல். இதில் அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. வேலு தம்பி ஆங்கிலேயரின் எந்த கொள்கைக்கு எதிராக போராட்டம் செய்தார்? துணைப்படை திட்டத்துக்கு எதிராக. களிமண், இரும்பு, அலுமினியம் ஆக்சைடு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பிரித்தெடுத்தல் நிகழ்வில் அதிக அளவில் தாதுக்களை கொண்டுள்ள அடுக்கு. பி அடுக்கு அல்லது அடியடுக்கு. அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த குழு, ஸ்வரன் சிங் குழு. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்த மேக்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஒளி செறிவின் அலகு டெசிபல். இயற்கை வாயு டேஸை கொண்டுள்ளது. 90% மீத்தேனை. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்திய நாள் 2014 August 1. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்திய நாள் எப்பனா 2014 August 1. மிக பழமையான படிம பாறைகளின் வயது 3.5 பில்லியன் ஆண்டுகள். எந்த இந்திய அரசியலமைப்பு திருத்தத்தின்படி பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A சேர்க்கப்பட்டுள்ளது? 86வது சட்ட திருத்தம் 2002. விவசாயத்தில் ஈடுபடும் மக்கள் எந்த பொருளாதார நிலையில் உள்ளனர்? முதல் நிலை உற்பத்தியில். முணுமுணுக்கும் போது வரும் ஒளிச்செறிவின் மதிப்பு 20 டெசிபல். முணுமுணுக்கும் போது வரும் ஒளிச்செறிவின் மதிப்பு என்னன்னா 20 டெசிபல். டேஸ் வயிற்றுப்பூச்சி அகற்றியாக பயன்படுகிறது. ட்ரையாப்டெரிஸ். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெங்கால் கெஜெட் முதல் பத்திரிகை. இந்திய பத்திரிகை சட்டம் கிபி 1910. சமாச்சார் டர்பன். முதல் வட்டார மொழி பத்திரிகை. பத்திரிகை சட்டம் கிபி 1908. இதில் ஆப்ஷன் வந்து பி. ஃபஸ்ட்டுக்கு வந்து 2, ரெண்டாவதுக்கு வந்து 4, மூணாவதுக்கு 1, நாலாவதுக்கு வந்து 3. பெங்கால் கெஜெட் வந்து முதல் பத்திரிகை. இந்திய பத்திரிகை சட்டம் வந்து கிபி 1910. சமாச்சார் டர்பன் வந்து முதல் வட்டார மொழி பத்திரிகை.
பத்திரிகை சட்டம் வந்து கிபி 1908. தீப்பாறைகள் மற்றும் படிவப்பாறைகள் தங்களின் தன்மை மாறுவதால் உருவாகும் பாறை வகை உருமாறிய பாறைகள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஷரத்து 53 குடியரசுத் தலைவரின் அதிகாரம். ஷரத்து 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவல்கள். ஷரத்து 356 மாநில நெருக்கடி. ஷரத்து 76 அட்டர்னி ஜெனரல். ஷரத்து 352 தேசிய நெருக்கடி. இதில் ஆப்ஷன் வந்து ஏ. இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெரிய பொருளாதார மந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1930. பெரிய பொருளாதார மந்தம் ஏற்பட்ட ஆண்டு எப்பனா 1930. டங்ஸ்டனின் உருகுநிலை புள்ளி 3410 டிகிரி செல்சியஸ். கிபி 1873 பங்கா தர்ஷனா பத்திரிகை யாரால் துவங்கப்பட்டது? பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நியூட்ரினோ கண்டுபிடிப்புக்காக 1995 ஆண்டு நோபல் பரிசினை பெற்றவர் பிரெடெரிக் ரெய்ன்ஸ். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எந்த சட்டப்பிரிவின்படி நியமிக்கப்படுகிறார்? விதி 76 படி கீழ் வருவனவற்றுள் எந்த நாடு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றுவதில்லை? இத்தாலி. கீழ்கண்ட எந்த ஒன்றிலிருந்து பயோடீசல் பெறப்படுவதில்லை? நல்லெண்ணெய். டாஸ் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர் காலம். வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? சூரத். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லியில். இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியின் பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுவது? 1921. உலக வர்த்தக அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பபட்டவர் உகோஞ்சா இவேலா. எந்த நாளமிலா சுரப்பி மற்ற நாளமிலா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது? பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்தது பொறுத்துக. இரண்டாம் புலிகேசி முற்கால மேலை சாளுக்கியர் விருப்பாக்ஷா கோயில் பட்டடக்கல் ஒய்சாளர்கள் துவார சமுத்திரம் காகாதியர்கள் வாரங்கள் யாதவர்கள் தேவகிரி. இரண்டாம் புலிகேசி வந்து முற்கால மேலை சாளுக்கியர் விருப்பாக்ஷா கோயில் வந்து பட்டடக்கல் ஹொய்சாளர்கள் வந்து துவார சமுத்திரம் காகாதியர்கள் வந்து வாரங்கள் யாதவர்கள் வந்து தேவகிரி. 5 ரூபாய்க்கு உணவு வழங்கும் திட்டத்தை எந்த மாநில முதல்வர் தொடங்கி வைத்தார்? மேற்கு வங்க முதல்வர். பசிபிக்கின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது? பனாமா கால்வாய். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் முதல்வர்
அரசின் தலைவர், அமைச்சரவை குழு, சபைக்கு பொறுப்புடையவர், எம்எல்ஏ, மாநிலங்களுக்கு வாக்களிக்க முடியாது, ஆயுதம் ஏந்திய படை, தீர்ப்பாயங்கள். இதில் ஆப்ஷன் வந்து பி, இதுதான் ஆன்சர். இந்தியாவில் மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சுபாஷ் சந்திரபோஸ் ஆப் த பிரபந்தன் புரஸ்கார் என்னும் வருடாந்திர விருதை வழங்குகிற மத்திய அமைச்சகம் எது? உள்துறை அமைச்சகம். ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி? ஜூலை 30. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அரும்புதல் ஈஸ்ட், துண்டாதல் ஆல்காக்கல், பிளத்தல் பாக்டீரியா, ஸ்போர்கள் பூஞ்சை. அரும்புதல் வந்து ஈஸ்ட், துண்டாதல் வந்து ஆல்காக்கல், பிளத்தல் வந்து பாக்டீரியா, ஸ்போர்கள் வந்து பூஞ்சை. இதில் ஆப்ஷன் வந்து சி. மாடல் கொஷின் பேப்பர் 3ல ஃபஸ்ட்டு 50 கொஷின் பார்த்துருப்போம். பேலன்ஸ் இருக்க 50 கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தா மேக்ஸ் கொஷினோட ஆன்சரும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.